உலக அளவில் இந்தியாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக பணிபுரிந்து வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான பராங்கிற்கு குடியரசுத் தலைவர் நேற்று பயணம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் சாதாரண கிராமத்திலிருந்து குடியரசுத் தலைவராக தாம் தேர்வு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் பெருந்தன்மையால் தான் என கூறினார். இந்தியாவை அனைத்து துறைகளிலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர பிரதமர் மோடி அயராது பாடுபட்டு வருவதாகவும் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டினார். பிரதமந்திரி ஜி கி திருட இச்சா சக்தி கா மே ஜரூர் உல்லேக் கர்னா சாஹதா ஹூ. அபி ஹால் ஹி மே அப்னி ஜாபான் யாத்ரா கே தௌரான் வஹா பசே பாரதிய சமுதாய கே லோகோ கோ சம்போதித் கர்தே ஹுவே प्रधानमंत्री जी ने कहा था कि उन्हें मक्खन पर नहीं बल्कि पत्थर पर लकीर खींचना अच्छा लगता है. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள கிராமங்களின் வளர்ச்சியே தமது அரசின் முக்கிய குறிக்கோள் என கூறினார். கிராமங்களின் வளர்ச்சிக்காக மத்திய பிஜேபி அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம் கிராமங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைத்து அங்கு வாழும் மக்கள் நவீன வசதிகளையும் பெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கிராம விவசாயிகள் அனைவரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் வலுவான எதிர்க்கட்சி தேவை என்றும் குடும்பங்களில் சிக்கியுள்ள கட்சிகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். प्राकृतिक खेती नेचुरल फार्मिंग परों गांव में ज्यादा से ज्यादा किसान नेचुरल फार्मिंग को अपनाए प्राकृतिक खेती को अपनाए तो ये देश के लिए एक बहुत बड़ा उदाहरण बनेगा. साथियों भारत की सफलता का एक ही रास्ता है सबका प्रयास. सबके प्रयास से ही आत्मनिर्भर भारत का सपना भी पूरा होगा. और आत्मनिर्भर भारत का अर्थ है आत्मनिर्भर गांव, आत्मनिर्भर युवा. हमारे गांव गति पकड़ेंगे तो देश गति पकड़ेगा. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் இன்று கான்பூரில் உள்ள உத்தரப்பிரதேச வர்த்தக சபையின் 90ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்றார். மேலும் கோரக்பூரில் உள்ள கீதா பிரசின் 100ஆண்டு விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். நாளை மகர்பகுதிக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சந்த் கபீர் தாஸுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். பின்னர் சந்த் கபீர் அகாடமி மற்றும் ஆராய்ச்சி மையத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். உத்தரப்பிரதேச சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தொடரில் நாளை மறுநாள் குடியரசுத் தலைவர் உரையாற்றவிருக்கிறார்.